வெல்கம் டு சிம்பிளி ரெஸ்லிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டபிள்யூடபிள்யூ மேனேஜ்மெண்ட்டுக்கும் சிஎம் பங்குக்கும் நடுவில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்க நியூஸ் படி டபிள்யூடபிள்யூ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க சில பேரை மீட் பண்ணுறதுக்கு சிஎம் பங்க் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரா. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டபிள்யூடபிள்யூ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க சில பேரை மீட் பண்ணி சிஎம் பங்க் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் கைஸ், இது வெறும் ஜஸ்ட் மீட்டிங் தான். இந்த மீட்டிங்கை வச்சு சிஎம் பங்க் மறுபடியும் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்மளால 100% சொல்லிட முடியாது. 2024 நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பர் பேப்பர்வியூவில் குந்தருக்கு எந்த மேட்சும் இருக்க போகிறதில்ல. இது எப்பறா நீ இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை பற்றி குந்தரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் குந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 6 மாதத்துக்கு என்னால் அமெரிக்காவை விட்டு வேற எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, குந்தர் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப், அதாவது அமெரிக்கா நாட்டில் தங்கறதுக்கான குடியுரிமைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு கண்ட்ரியில் நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் சில நாட்கள் நீங்கள் கம்பல்சரி தங்கியே ஆகணும், அப்போ தான் அவங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தருவாங்க. ஸோ குந்தர் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு 6 மாதத்துக்கு அவரால் வேறு எந்த கண்ட்ரிஸ்க்கும் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் 2024 ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பர் பேப்பர்வியூ குந்தரால் அட்டன் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு குந்தர் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்காவாசி டபிள்யூடபிள்யூ ஷோஸ் அமெரிக்காவில் தான் நடக்குது. குந்தர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். ஸோ அதனால் ஆஸ்திரியா நாட்டை விட்டுட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக அமெரிக்காவில் தங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக குந்தர் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு 6 மாதத்துக்கு அமெரிக்காவை தாண்டி வெளியே நடக்கிற எந்த ஷோவையும் குந்தரால் அட்டன் பண்ண முடியாது. இது குந்தரோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஃபார்மர் டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் சாம்பியன் பேலி அவங்களோட டீம்மேட் டக்கோட்டா கைக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஜல் பேப்பர் உள்ள கைரிசன் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸாக வந்து இயோஸ்கை வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கைரிசன் இயோஸ்கை கூட சேர்ந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே பேலி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ பேலி தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் டக்கோட்டா காயை டேக் பண்ணி, டக்கோட்டா காய் நான் சவுதி அரேபியாவிலேருந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன், உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு பேலி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்க 4 பேத்துக்கு நடுவில் நடக்க போகிற இந்த ஸ்டோரி லைன் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கிரவுஞ்சல் பேப்பரில் சாமிசேன் தன்னுடைய 900th மேட்சை ஜேடி மெக்டனா கூட சண்டை போட்டிருக்காரு. 2013 டபிள்யூடபிள்யூல சண்டை போட்டுட்டு இருக்க சாமிசேன் நவம்பர் 4 நடந்த கிரவுஞ்சல் பேப்பரில் தன்னுடைய 900th மேட்சை சண்டை போட்டிருக்காரு. இந்த 900 மேட்சஸும் அவர் டபிள்யூடபிள்யூ மெயின் ரோஸ்டரில் மட்டும் சண்டை போட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை. ராஸ் மேக்டவுன், என்எக்ஸ்டி, டபிள்யூடபிள்யூ லைவ் இவெண்ட் அண்ட் பேப்பர் யூஸ் இதெல்லாம் சேர்த்து சாமிசேன் இப்போ டபிள்யூடபிள்யூல 900 மேட்சஸ் சண்டை போட்டிருக்காரு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரா ரிவ்யூ கேட்பீங்க. ரா ரிவ்யூவை நான் ரொம்பவுமே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்றைக்கி நடந்த ரா எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லா மேட்சஸுமே பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் எல்லா செக்மெண்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. ட்ரூ மெக்கன்டேர் இன்றைக்கி ரா எபிசோடுக்கு காரில் வருவார். அவர் காரை விட்டு வெளியே வந்ததுமே இன்டர்வியூ எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு ட்ரூ மெக்கன்டேர் கிட்டே கேட்பாங்க. உடனே ட்ரூ மெக்கன்டேர் கதவை சாத்திட்டு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அந்த சீனை பார்க்கும்போது சத்தியமாக என்னால் சிரிப்பு அடக்க முடியல. அண்ட் நிக்கி கிராஸ் இன்றைக்கி உமன்ஸ் பேட்டில் ராயில் அப்படியே செல மாதிரி நின்ற அந்த சீனுமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி ராவோட மெயின் ஈவெண்ட் ரொம்பவுமே அறிமுகப்படுத்திருக்கு. இதே மாதிரி உடனுக்குடன் ரெஸ்லிங் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.